எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். 3 டேஸ் 3 நம்ம 3 gift பத்தி பாக்கலாம். ஆமா. அந்த 3 gift யார் கொடுத்துருவா? பா நம்ம அப்பா அம்மா கிட்ட கேக்கலாம் எனக்கு தெரியல. பிரைஸ் லார்ட் அப்பா மாமா. பிரைஸ் லார்ட் அப்பா மாமா. பிரைஸ் லார்ட் குட் மார்னிங் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க 3 gift பத்தி சொன்னீங்கல அப்பா மாமா. அப்ப வந்து அதெல்லாம் யார் கொடுத்துருப்பா? வெரி குட் வெரி குட். சரி இந்த 3 gift என்ன தெரிவிச்சதுன்னு பாத்தீங்களா? ஆமா. எப்படி அது கேட்கும் பொழுது எப்படி இருந்தது? என்னென்ன பார்த்தோம்? ஏசு கிறிஸ்து ராஜரிகம் பண்ணுகிறார், அப்புறம் தெய்வீகத்தையும் மனிதத்தையும், அப்புறம் ராஜாங்கம் தெய்வீகம் மனிதத்துவம், இந்த மூன்றையும் வெளிப்படுத்துகிற காரியத்துக்கு தான் இந்த கிஃப்ட்ஸ் படைத்தாங்கன்னு சொல்லிட்டு. மத்தேயு 2:1 என்ன சொல்லிருக்கலாம்? ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. அப்ப யார் வந்தது? சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் யார்னா ஞானிகள்னு சொல்றாங்க, சரியா? இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் கிழக்கில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் ஒரு ராஜாவோட பிறப்பை குறிக்கிறது என்று அறிஞ்சு அவங்க படித்த அந்த அஸ்ட்ராலஜியில் அந்த இந்த ஞானத்தை வச்சு இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு போல இருக்கு. இந்த அதனால் இவர்கள் சாஸ்திரிகள், சாஸ்திரங்களை நல்லா கற்றுக்கொண்டவர்கள், சரியா? நல்ல அறிவு உண்டு இவர்களுக்கு. இவர்கள் அந்த அந்த நட்சத்திரத்தை படித்து ஒரு அறிவு இருந்ததுனால எல்லாம் புறப்பட ஆரம்பித்தாங்க. இதில் என்ன சுவாரஸ்யமானதுன்னா, இதை நான் படிக்கும் பொழுது பல தியரி இருக்கிறத பார்த்துருக்கேன். ஏன்னா பைபிளில் வந்து சாஸ்திரிகள் இருக்குது, ஆனால் ஒருத்தரா ரெண்டு பேரா பத்து பேரா தெரியல. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சாஸ்திரிகள்னால் 12 பேர் இருப்பாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 100 கணக்கானவர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா ராஜாக்களும் மக்களும் அவருக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, தொழுது கொள்வாங்கன்னு இருக்கு. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிஃப்ட் கொடுத்ததுனால 3 சாஸ்திரிகள் வந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வேரியஸ் தியரிஸ் இருந்தாலும் இந்த சாஸ்திரிகள் வந்து இவர்கள் அதிக ஞானத்துடையவர்கள். ரைட், இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் பற்றி அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய ஞானம் வந்திருக்கு. இதில் பியூட்டிஃபுல்லான எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் நான் எல்லாருக்கும் மற்ற நம்முடைய நேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நம்முடைய அன்பான எல்லா குட்டி செல்வங்களுக்கும் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கும் சொல்ல வேண்டியது என்ன, இந்த சாஸ்திரிகள் ஒரு இடத்துலேருந்து புறப்படல, வெவ்வேறான இடத்துலேருந்து இந்த நட்சத்திரத்தை பார்த்து எல்லாரும் கூடி எருசலேமுக்கு வந்திருக்காங்க. எருசலேமில் தான் அவங்க கூடி இருக்கிறதா சொல்லியிருக்கிறது, புரியுதா? அப்போ இவர்கள் வந்து கிழக்கில் அந்த பார்த்ததுனால கிழக்கத்திலேருந்து வந்திருக்காங்க, ஈஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அந்த ஈஸ்ட்ன்றது மிடில் மத்திய சீரியா என்று சொல்லுகிற அந்த நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் இருக்கிற ரீஜனை குறிக்கிறது. அதில் முதலாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியா, பர்ஷியான்ற ஒரு ஒரு ராஜாங்கம் இருந்துச்சு. அந்த கிங்டம்லேருந்து அந்த ராஜாங்கத்துலேருந்து ஒரு இது வந்திருக்கார், மெல்கியோர் எதுன்னு சொல்லி கிங்டம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து காஸ்பர்ன்ற ஒரு ஆள் போயிருக்காங்க, அந்த சாஸ்திரிகளை இந்தியாவிலேருந்து காஸ்பர்னு வருது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அரேபியா தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்போ பர்ஷியன் எம்பையர் இந்தியாவிலேருந்து பாபிலோன் எம்பையர்லேருந்து 3 சாஸ்திரிகள் அவர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய அறிவை வச்சு இந்த அஸ்ட்ராலஜி வச்சு அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இயேசுவை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்காங்க. எனக்கு அது கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்து, இந்தியாவிலேருந்து அப்போ போயிருக்காங்க. ரைட், இந்தியாவிலேருந்து இதை வந்து சென்ட் தோமஸ், அதாவது இந்த புனித தோமியார் இங்கே வரும்பொழுது அவருடைய புஸ்தகத்தில் இது எழுதியிருக்காரா இந்த குறிப்பை, புரியுதா? அதே மாதிரி நிறைய குறிப்புகள் இப்படிப்பட்ட இதுக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், எனக்கு ரொம்ப கேட்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அவர்கள் இந்த நட்சத்திரத்தை பார்த்து ராஜா பிறப்பர்ன்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் போல தங்களுடைய ஞானத்தை யூஸ் பண்ணிட்டாங்க, தங்களுக்கு இருக்கிற அறிவை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க நேராக எங்கே போனாங்க, எருசலேமுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ராஜா தானே, அப்போ எங்கே இருப்பார், அரண்மனையில் இருப்பாங்க நினச்சி அவங்க எருசலேமுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ராஜா அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ஸ்டாரை பார்த்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் புறப்பட ஆரம்பித்தார்கள். புறப்பட்டு அந்த பயணத்தில் இயேசுவை கண்டுபிடித்து அவர்களை தொழுது கொண்டவர்கள் என்று வாசிக்கிறோம். பைபிளில் என்ன வாசிக்கணும், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்தினாங்களாம் இந்த சாஸ்திரிகள். எவ்வளோ அருமையானவங்கள. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த யாரோ ஒரு சொந்தமானவர்களுக்கோ குட்டி ஜனங்களுக்கோ இல்லை ஒரு குழுக்கோ அவருக்கு உரியவர் அல்ல, அவர் முழு உலகத்தின்
எல்லா மனிதர்களுக்கும் அவர் அவர் ராஜாவாக தேவனாக அவர் மனிதனாக பிறந்து அவர்களுக்காக மரித்ததனால தான் இன்னைக்கு உலகத்திற்கு எல்லாரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை நீங்கள் வேறொருவருடைய கடவுள், வெளிநாட்டுடைய கடவுள், அவர் எனக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை என்று நினைத்திருக்கிறீர்கள் என்றால், அவருடைய தெய்வீகத்துவம், மனிதத்துவம், ராஜரிகத்தை தொழுது கொள்ள வந்த சாஸ்திரிகளை போல வெவ்வேறான தேசத்திலும் வெவ்வேறான கலாச்சாரத்திலும் வெவ்வேறான முறைகளும் வெவ்வேறான அறிவுகளில் இருந்தாலும் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவளை பணிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்வியலுக்கு அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.